ഇനി നമുക്ക് പ്രശസ്തമായ ചെന്നൈയിലെ മൂർ മാർക്കറ്റിലേക്ക് ചെല്ലാം. സെക്കൻഡ് ഹാൻഡ് ബുക്സിൻ്റെ അഥവാ പഴയ പുസ്തകങ്ങളുടെ വലിയ കേന്ദ്രമായിരുന്നു മൂർ മാർക്കറ്റ്. മൂർ മാർക്കറ്റിൻ്റെ ഇന്നത്തെ അവസ്ഥ എന്താണെന്ന് അന്വേഷിക്കാം. ചെന്നൈയുമായി ബന്ധപ്പെട്ട് ജീവിച്ചിട്ടുള്ള വായനാശീലമുള്ള എല്ലാവരുടെയും സ്ഥിരം സന്ദർശന കേന്ദ്രമായിരുന്നു മൂർ മാർക്കറ്റ്. ലോകോത്തര പുസ്തകങ്ങൾ വളരെ ചെറിയ വിലയ്ക്ക് ലഭിക്കുന്ന സ്ഥലം, ബുക്ക് സ്റ്റോളുകളിൽ കിട്ടാത്ത അപൂർവ ഗ്രന്ഥങ്ങൾ, വലിയ മനുഷ്യർ പലരും ഇവിടെ സ്ഥിരം വന്നുപോയിരുന്നു. 1985 തീപിടുത്തത്തിന് ശേഷം മൂർ മാർക്കറ്റിൻ്റെ കഷ്ടകാലം തുടങ്ങി. ഇപ്പോൾ കൂടുതൽ വർഷമായി. 125 മുതൽ ആംഗ്ല ആഴ്ചയിൽ അന്റയ വ്യാപാരികൾക്കാക അന്റയ ഗവർണർ ജനറൽ ജോർജ് മോറി എന്നവരാൽ 1891 இந்த மோர்மாட்டு வியாபாரிகளுக்காக கட்டி கொடுக்கப்பட்டது. எங்களுக்கு முதிர்ந்த வியாபாரிகள் அன்னையிலிருந்து இந்த மோர்மாட்டு நல்லா சிறப்பாக வாழ்ந்து வந்து எல்லா ஊரில் எல்லா பொதுமக்களும் வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமே வந்து பொருளெல்லாம் வாங்கியிருக்காரு. பல கவர்னர்கள், பல முக்கிய மந்திரிகள் எல்லாருமே வந்து மத்திய அமைச்சர்கள்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1985 மே 25 திடீர்னு தீக்கு இரையாகி விட்டது மோர்மாட்டு. களை கட்டி போன உடனே ராத்திரி 12 தான் நெருப்பு ஆரம்பித்தது. நாங்கள் உடனே வந்தோம். வந்தப்போ ஃபயர் இன்ஜின் நெருப்பு அணைச்சிட்டே இருந்து, ஆனால் அணைக்கும் தூரம் ஜாஸ்தியாக எரிஞ்சுது. இவங்க என் கடை தூரமாக இருந்தது. அப்போ நம்ம கடையெல்லாம் எரியாதுன்னு நினச்சாங்க. எல்லா கடையும் எரிஞ்சு போச்சு. அது நல்ல ஜாபம் இருக்குது. அதில் ஜனங்க ரொம்ப வியாபாரம் நொந்து போயிட்டாங்க. நொந்து போய் பலருக்கு நோய் வந்து பசியும் பட்டினியுமாக ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க ஜனங்க. அவங்களெல்லாம் இப்போ இறந்து போயிட்டாங்க. 30 191 இறந்து போயிட்டாங்க. எங்களை மாதிரி சுருக்கம் பேர் வயசானவங்க தான் இருக்கிறாங்க. இப்போ எனக்கே 68 ஆகிப்போச்சு. அன்றைக்கி 38 இருக்குது. அந்த கடைகளுக்காக கெட்டி எரிஞ்ச பிறகு அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் எங்களை நேரில் வந்து சந்தித்து, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்கள் கடை கட்டித்தரேன் சொல்லி பக்கத்தில் உள்ள அள்ளிக்குளத்தில் கடை கட்டித்தரேன் சொல்லி இந்த அள்ளிக்குளத்தில் கடை கட்டுற கையில் ஏற்பாடு செய்தார். உடனே எங்களுக்கு 2000 கொடுத்து சந்தோஷப்படுத்தினார். அந்த நேரில் 1988 கவர்னர் ஆட்சி வந்தது. பிசி அலெக்சாண்டர் கவர்னர் அவர்களை நேரில் போய் சந்தித்து கார்ப்பரேஷன் வந்துருக்காங்க. அப்போ நாங்கள் நேரில் சந்தி மனு கொடுத்தோம். மனு கொடுத்தோம்போது அதை படித்து பார்த்து இவங்க கேட்குற நியாயம் தான், கடை கேட்குற நியாயம், உடனே கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அன்னைக்கு கமிஷனர் சாந்தாசீல நாயருக்கு உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் மோர் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணுவோம். மெயின் வந்து ஆன்டிக் புக்ஸு, சில ஆன்டிக் கூட்ஸ்லாம் இருக்குது, பழைய காலத்து பொருள்கள், நாணயங்கள், இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ். அதுக்காக மோர் மார்க்கெட் நிறைய வந்து வாங்குறதுக்கும் நிறைய இருக்காங்க. நாங்கள் பாரம்பரியமாக நாங்கள் வந்து பரம்பரையாகவே பரம்பரை பரம்பரையாக வந்து நாங்கள் இது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நம்ம தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறாரு. தாத்தா காலத்துலேருந்து அவங்க பையன், அவங்க பையன் நாங்கள் பண்ணுறோம். பண்ணிட்டு இருக்கும்போது ஓல்டு திங்ஸ், ஓல்டு கேமரா, ஓல்டு ஃபோன், ஓல்டு ஃபோட்டோஸ், ஓல்டு பிராஸ்லெட்டும், ஓல்டு எல்லாம் ஓல்டு திங்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பழைய சினிமா போட படம் எடுக்கும்போது சினிமா ஃபீல்டுக்கு வருவாங்க. இங்கே படம் எடுக்கும்போது வந்துட்டு அதுக்கு தேவையான திங்ஸ் வந்து கேட்பாங்க. ஓல்டு ஃபோன் தேவைன்னா ஓல்டு ஃபோன் கொடுப்போம். ஓல்டு ரேடியோஸ் கேட்பாங்க, அப்போ ஓல்டு ரேடியோஸ் கொடுப்போம். எதனா ஃபோட்டோஸ், ஓல்டு ஃபோட்டோஸ் தேவை, பேக்ரவுண்ட் அவங்க படத்துக்கு சினிமாவுக்கு கேட்கும்போது அதுக்கேற்ற திங்ஸை நாங்கள் கொடுத்து அனுப்புவோம். பழைய உள்ள மோர் மார்க்கெட் வந்து அது வந்து இதோடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி கிடையாது. ஒரே ரோல் தான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், ஒவ்வொரு ரவுண்ட் ரவுண்டாக வரும். அது வசதியாக வந்து நல்லா நல்லா வசதி. அது இது ஃப்ளோராக கொடுத்தது தொட்டு எங்களுக்கு வந்து சர்க்குலேஷன் கம்மியாகிடுச்சு. இதை பற்றி நாங்கள் எல்லாம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து எல்லாம் மனுலாம் கொடுத்துருக்குறோம். அவங்க பார்க்குறப்போ சொல்லி அப்படியே தரிட்டு வராங்க. சில நடவடிக்கைலாம் சொல்லி கொஞ்சம் எடுக்கிறாங்க. சில நேரத்தில் வந்து இப்போ கோர்ட்டு வந்ததுனால ரொம்ப வசதி கம்மியாகி போச்சு. வியாபார வசதி அடிப்படை வசதியே ரொம்ப இதுவாகி போச்சு. வியாபாரமும் மீதி மாதிரி கிடையாது. எல்லாம் அந்த ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக எங்களுக்கு பிஸ்னஸ்லாம் அடிப்போம். வெறும் ஓல்டு புக்ஸ்னால் தான் இங்கே வராங்க. பண்ட் பிரௌடமாயிருந்த மூർ மார்க்கெட்டிൻ്റെ സ്ഥിതി ഇന്ന് അനുദിനം മോശമായി കൊണ്ടിരിക്കുന്നു. പ്രശസ്തരുടെ സ്ഥിരം താവളമായിരുന്നു മൂർ മാർക്കറ്റ്. ഇപ്പോൾ എങ്ങനെയോ ശ്വാസം വലിക്കുന്നു. എന്നാലും പുസ്തകങ്ങൾ ഇപ്പോഴും കുറഞ്ഞ വിലയ്ക്ക് ഇവിടെ ലഭിക്കുന്നുണ്ട്. ആൾ ബുക്സ്, പഴയ ബുക്സ്, പുതുസ്, സ്പാർക്സ്, ബാഗ്സ്, ഡ്രസ് ഐറ്റംസ് എല്ലാം കിടക്കി ചീപ്പായിരുന്നു. സോ ഇന്ന് വഴിയിൽ വരുമ്പോഴത്തേക്ക് ഞങ്ങൾ വീട്ടിൽ തേവാണതും കുഴഞ്ഞില് തേവാണത് അവിടെ വാങ്ങിക്കിട്ട് இங்கே ரொம்ப இந்த மார்க்கெட் வந்து ரொம்ப காலமாக இருக்குது. வந்தோன்னா விலையும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும், பேசி வாங்கலாம். அது பழைய பொருள்லாம் இப்போ ஒன்றும் வர்றதில்லை, எல்லாம் புது ஐட்டம் தான். ஏதோ வர்றதை வாங்கி விற்கிறது ஒன்று ரெண்டு பழைய ஐட்டம் கிடைக்கும், ரேர். ஒன்று இப்போ புது ஆன்டிக் பீஸே இல்லை, எல்லாம் லேட்டஸ்ட் பீஸ் தான். இதை வாங்கி அப்படி விற்றுட்டு தான் இருக்கும். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் தரைதளத்துலேயும் முதல் தளத்துல வியாபாரங்கள் நடக்குது, ரெண்டாவது தளத்துலேயும் மூணாவது தளம் வியாபாரமே நடக்குது. சுத்தமாக ஜனம் ஏறுறதில்லை. அதனால் அதில் யாருமே கடை போட்டவங்கள்லாம் கடையை எடுத்துட்டாங்க. எல்லாம் அன்றா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்க வியாபாரிகள்லாம் அன்றாட வாழ்க்கை அவங்களுக்கு கட்டுப்படியாக கடையை எடுத்துட்டாங்க.
ஆனால் அது வியாபாரம் வாடகை கட்டாததுனால வாடகை கட்டினால ஒரே காரணத்தில் அன்றைய டிஆர்ஓ 2011 லீலாவதி என்ற ஒரு டிஆர்ஓ வந்து அந்த 436 கடை கேன்சல் பண்ணி சீல் வச்சுட்டாங்க. காலையில் 4 மணிக்கு வந்து சீல் வச்சுட்டாங்க. ஆனால் மாநகராட்சி எங்களை கவனிக்கிறதே இல்லை. இப்போ அந்த 436 கடை எங்கள்கிட்ட பறிமுதல் பண்ணி அவங்களுக்கு கோர்ட்டுக்கு 3.5 கோடி ரூபா செலவு பண்ணி கோர்ட்டுக்கு கொடுத்துருக்கு. எக்மோர் கோர்ட்டு வருது வந்துக்கிட்டோம். எங்களுக்கு ஒரு மாற்று இடம் வேணும்னு நாங்கள் எத்தனையோ முறையிட்டோம். சிஎம் செல்ல கொடுத்தோம், கமிஷனர் கொடுத்தோம், மேயர் கொடுத்தோம். எங்களுக்கு மாற்று இடம் எங்கேயாவது ஒரு இடம் கொடுங்க. ஏழைப்பட்ட வியாபாரி வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவங்க எல்லாம் தீனால் பாதிக்க விதவை பெண்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்லி பார்த்தோம். ஒன்றுமே மாநகராட்சி எங்களுக்கு செவியாகவில்லை. கோர்ட்லேயும் நாங்கள் கேஸ் போட்டோம். கேஸு எங்களுக்கு சாதகமாக ஜெயிச்சுது. ஆனால் மாநகராட்சி என்ன சொல்லுது, இவங்க வாடகை கட்டலை. மாநகராட்சி பிரகாரம் அப் டு டேட் வேறு, போன மாதம் வேறு வாடகை கட்டி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் மாற்ற இடம் கொடுப்போம். இவங்க 10 வருஷமாக வாடகை கட்டலை அப்படின்றாங்க. 10 வருஷமாக எப்படி எங்களால் கட்ட முடியும்? எல்லாம் வறுமை கோட்டுக்கு இல்லை, வியாபாரம் இல்லை, கடையே திறக்கலை. செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஒட்டேற கடைகள் கச்சவடம் இல்லாதது கொண்டு அடஞ்சு கிடக்கുന്നു. സർക്കാരും കോർപ്പറേഷനും ചെറിയ സഹായം നൽകിയാൽ മതി, മൂർ മാർക്കറ്റിന് പഴയ പ്രതാപം വീണ്ടെടുക്കാൻ സാധിക്കും. മൂർ മാർക്കറ്റിൽ പോയിട്ട് കാര്യമില്ല എന്നൊരു തോന്നൽ വന്നിരിക്കുന്നു. അത് മാറ്റിയെടുത്താൽ മാത്രം മതി, പുനർജീവൻ ലഭിക്കും.